தொடர்வது விரைவு செய்திகள். மதுரை காமராஜர் பல்கலைக்கழகமும் மாவட்ட நாடக கலைஞர்கள் சங்கமும் இணைந்து தேசிய அளவிலான 7 நாட்கள் நாடக பண்பாட்டு திறன் பயிலரங்கை தொடங்கியுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் வரட்டனப்பள்ளி கிராமத்தில் இந்த பயிலரங்கை பல்கலைக்கழக துணைவேந்தர் கிருஷ்ணன் தொடங்கி வைத்து அழியாத இந்த கலைகள் அடுத்த தலைமுறையினருக்கு கொண்டு சேர்க்கும் வகையில் இதுபோன்ற பயிலரங்கம் நடத்தப்படுவதாக தெரிவித்தார். பின்னர் காவடியாட்டம் கோலாட்டம் உள்ளிட்ட நிகழ்ச்சிகளையும் அவர் தொடங்கி வைத்தார். மாற்றுத்திறனாளிகளுக்கான தமிழக கிரிக்கெட் அணியில் அரியலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த 4 இளைஞர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். மாற்றுத்திறனாளிகள் கிரிக்கெட் வாரியம் சார்பில் மண்டல அளவிலான போட்டிகள் நடத்தப்பட்டு அதிலிருந்து சிறந்த வீரர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ள அரியலூர் மாவட்ட வீரர்கள் துபாயில் நடைபெறவுள்ள டிபிஎல் கிரிக்கெட் போட்டியில் கலந்து கொள்ள உள்ளனர். இவர்கள் தீவிர பயிற்சியில் ஈடுபட்டுள்ளனர். சென்னை விமான நிலையத்தில் வெளிநாடுகளில் இருந்து கடத்தி வரப்பட்ட சுமார் 84 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தங்கத்தை சுங்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். துபாயில் இருந்து சென்னை வரும் விமானத்தில் தங்கம் கடத்தி வரப்படுவதாக தகவல் வந்ததை அடுத்து அதிகாரிகள் பயணிகளிடம் சோதனை மேற்கொண்டனர். அப்போது 3 பயணிகள் கொண்டு வந்த பொருட்களை சோதனை செய்தபோது அவற்றில் மறைத்து வைத்து எடுத்து வரப்பட்ட 1 கிலோ 620 கிராம் மதிப்பிலான தங்கத்தை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். மேலும் 3 பேரையும் கைது செய்த அதிகாரிகள் அவர்களிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர். கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு வீட்டில் தனிமைப்படுத்தப்பட்டவர்களுக்கென இதுவரை 60,042 பேருக்கு ஆக்ஸிஜன் கண்டறியும் கருவிகள் வழங்கப்பட்டுள்ளதாக தில்லி அரசு தெரிவித்துள்ளது. கொரோனா தொற்றில் இருந்து பொதுமக்களை பாதுகாக்க தில்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் கடந்த ஜூன் மாதம் முதல் வீட்டில் தனிமைப்படுத்தப்பட்டவர்களுக்காக ரத்தத்தில் ஆக்ஸிஜன் அளவை கண்டறியும் ஆக்ஸி மீட்டர் கருவிகளை வழங்க உத்தரவிட்டார். அறிகுறி இல்லாமலும் சிறிய அறிகுறியுடனும் மூச்சு திணறலுடனும் இருப்பவர்களை கண்டறிந்து முதல் கட்டமாக ஆக்ஸி மீட்டர்கள் வழங்கப்பட்டன. தற்போது தில்லியில் வீட்டில் 17,600 பேர் தனிமைப்படுத்தப்பட்டு கண்காணிப்பில் உள்ளதாக அரசு தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரில் புல்வாமா பகுதியில் தீவிரவாதிகளுக்கும் பாதுகாப்பு படையினருக்கும் இடையே தாக்குதல் நடைபெற்று வருகிறது. புல்வாமா மாவட்டத்தில் தீவிரவாதிகள் பதுங்கியிருப்பதாக கிடைத்த தகவலை அடுத்து அங்கு சென்ற பாதுகாப்பு படையினர் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டுள்ளனர். அவந்திபுரா பகுதியில் உள்ள சம்புராவுக்கு சென்ற பாதுகாப்பு படையினர் மீது மறைந்திருந்த தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்த தொடங்கியதை அடுத்து தற்போது இரு தரப்பினருக்கும் இடையே துப்பாக்கிச் சண்டை நடைபெற்று வருவதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், டுவிட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின் அஞ்சலில் தெரிவிக்கலாம்.